வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம சக்தி நர்சரி கார்டன் வந்திருக்கோம். இவங்க பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் அதிகமாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது குட்டை தென்னை மரங்கள் அது வந்து அதிக விளைச்சலை தருமா, இல்லை நாட்டு ரகங்கள் வந்து அதிக விளைச்சலை தருமா, எது வந்து அதிக கால் அதிக மகசூல் தரக்கூடிய பயிராக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பேச இருக்கோம். நம்ம கூட வந்து பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம இன்னைக்கு அவங்க கூட வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னு அந்த வீடியோ பதிவில் பார்க்க போயிருக்கோம். வணக்கம் பிரகாஷ். வணக்கம் சார். நீங்க வந்து எத்தனை வருஷமா வந்து இந்த நர்சரி ஃபார்ம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமா இந்த நர்சரி ஃபார்ம்ல வந்து நடத்திட்டு இருக்கோம். சரி சரிங்க. இப்போ வந்து நீங்க வந்து குறிப்பா வந்து தென்னை மரங்களை வந்து குட்டை ரகங்களை மட்டும் அதிகமாக விற்பனை பண்றதுக்கு காரணம் என்னங்க? நம்மகிட்ட சார் வந்து குட்டுநட்ட ரகத்துல வந்து நம்ம தென்னங்கள அடிப்படையா பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6-7 வரட்டி இருக்கு நம்ம கிட்ட. குட்டுநட்ட நெட்டை குட்டை, நாட்டுக்கண்ணு, இளநிக்கு பயன்படுத்துற செவ்வள்ளி கண்ணு, மஞ்சள் கண்ணு, அதுக்கப்புறம் கங்கா பண்றகம், சன்னங்கி, நக்குவாரி ரகம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீருக்கு பயன்படுத்துறோம். மெயினா பண்ணிட்டு இருக்கிறது இந்த குட்டுநட்ட ரகம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நீங்க வந்து நாட்டு ரகங்களை தவிர்த்து வந்து குட்டை நட்டைக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்? நாட்டு ரகத்தோட வந்து குட்டை ரகம் வந்து அதிக குறுகிய காலத்துல அதிக மகசூல் தருது. சரி, அதனால குட்டை ரகம் மெயினா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அந்த குட்டை ரகங்களை பத்தி கொஞ்சம் விவரங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? என்ன என்ன வளர இயல்பு எப்படி இருக்கும், இது எவ்வளவு நாள்ல நம்மளுக்கு வந்து காய்ப்பு வரும், இதனுடைய மகசூல் எவ்வளவு வரும் ஏக்கருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விவரங்கள் சொல்ல முடியுங்களா? இந்த குட்டை ரகம் பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு 2-2.5 வருஷத்துலதே காய்ப்பு வந்துடும். நம்ம நாட்டுக்கண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5-6 வருஷம் காய்ப்பு வரும். இது குறுகிய காலத்துல இருந்து 2-2.5 வருஷத்துலேயே காய்ப்பு வரதுனால உங்களுக்கு வந்து காய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம நாட்டுக்கண்ணு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 150-200 காய்க்குள்ள வெட்டலாம். ஆனா இந்த குட்டுநட்ட ரகம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 300-350 காய் வெட்டலாம். இந்த நாட்டு ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 12 பால் 12 மட்டை விடும். ஆனா இந்த குட்டுநட்ட ரகம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 18 பால் 18 மட்டை விடுங்க. இது மூலம் காய்ப்பு திறமை அதிகரிக்கப்படும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு எதிர்பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா? ஒரு ஏக்கருக்கு சார் வந்து மகசூல் பாத்தீங்கன்னா நம்ம செலவு போக மினிமம் வந்து 1.5 லட்சம் லாபம் பெறலாம் வருஷத்துக்கு. வருஷத்துக்கு 1.5 லட்சம் லாபம். ஆமா, லாபம் பெறலாம், தாராளமா லாபம் பெறலாம். சரிங்க. இது வந்து நம்ம குட்டை நட்டைக்கு வரலாம். இப்ப குட்டை நட்டை மரங்கள்னு சொல்லிருக்கீங்க, அது வந்து எவ்வளவு நாள்ல வந்து நமக்கு வந்து தயாராகும்? நர்சரியில இருந்து எவ்வளவு நாளைகள் வந்து நீங்க என்ன மாதிரி மெத்தட்ல வளர்த்தி தயார் பண்ணுங்க? நம்ம வந்து சார் வந்து நேச்சர் பாலினேஷன் பண்றோம். அதாவது இளநீர் கன்றுகளோட சவுக்காடு COD சவுக்காடு ஆரஞ்சும் MOD மலேசியன் எல்லோவையும் இளநீர் ரகத்துல கிராஸ் பண்றது மூலம் இந்த ரகம் உருவாகுது. இந்த ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதியம் போட்டு கரெக்டா 3 மாசத்துல வந்து உங்களுக்கு முளைப்புக்கு வரும். நாங்க கொடுக்குற கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து உங்களுக்கு 10 மாச கண்ணு 1 வருஷ கண்ணா கொடுப்போம். கொடுத்த டயத்துல இருந்து மினிமம் வந்து 24வது மாசத்துல இருந்து 30வது மாசத்துக்குள்ள உங்களுக்கு பால வரும். 36வது மாசத்துல இருந்து காய்கள் வந்து உங்களுக்கு வெட்டலாம். வெட்ட ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. இது என்ன இடைவெளியில நடலாம், என்ன மாதிரி மண்ணுக்கு வந்து இந்த குட்டை நட்டை வந்து ஏற்ற ரகமா இருக்கும்? தென்னங்கன்று வந்து எல்லா மண் ரகத்துக்கும் நல்லா ஏற்ற வழியா தான் வரும். அந்த களிமண் தரையில மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆழமா பறிச்சு நம்ம வந்து கண்ணுகளை நடவு செய்யணும். குழியினுடைய அளவு வந்து எவ்வளவு இருக்கணும்? குழியின் அளவு சார் வந்து 3 அடி ஆழம், 3 அடி அகலம், 3 அடி நீளம் குழி எடுத்துக்கணும். இதுல வந்து செம்மண், வண்டல் மண், குப்பைச்சாணம், மாட்டுச்சாணம், மக்கிய மாட்டுச்சாணம், 1 கிலோ வேப்ப மண்ணாக்கு, இதெல்லாம் சமமான அளவு கலந்து குழியை வந்து ஃபுல்லா நிரப்பணுங்க. குழியெல்லாம் நிரப்பிக்கிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம அந்த கண்ணை வந்து கண்ணின் அளவோட தேங்காவோட மட்டும் வந்து நம்ம குழியை தோண்டிக்கணும். குழியை தோண்டிட்டு அது உள்ளே வந்து தேங்காய் வைக்கணும். தேங்காய் வந்து தேங்காய் மட்டும்தான் மண்ணுக்குள்ள இருக்கணும், தண்டெல்லாம் வெளியே தெரியணுங்க. ஏன்னா வந்து தண்டு வெளியே தெரியாம நம்ம தண்டை மூடிட்டோம்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து குண்டி போயிடும். வளர்ச்சி குண்டி போயிடும், உங்களுக்கு காய்ப்பு வராதுங்க. பிரகாஷ், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து குட்டை நட்டை மரம் வாங்கிட்டு போய் நடவு பண்ணிட்டோம். என்ன மாதிரி முறையில வந்து இது வட்டப்பாத்தி அமைக்கலாம், இதுக்கு வந்து நீர் மேலாண்மை, இந்த தென்னை மரங்களுக்கு எவ்வளவு நாட்களுக்கு இடைவெளியில நீர் மேலாண்மை இருக்கணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பாக்கலாம். தென்னங்கன்றுக்கு வந்து நீர் பாசனம் வந்து கண்ணு வச்சோடனே வந்து தண்ணி கொடுக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுக்கலாம். 1 வருஷம் வரைக்கும் வாரத்துக்கு 2 முறை தண்ணி கொடுக்கணும். 2வது வருஷத்துல இருந்து மாசத்துக்கு 2 தடவை தண்ணி கொடுக்கலாம் சார். இதுக்கு வந்து வாய்க்கால் பாசனையும் தண்ணி கொடுக்கலாம், சொட்டீர் பாசனமும் அமைச்சிக்கலாம். தண்ணி இல்லாதவங்க தண்ணி வந்து அதிகம் கொடுக்க முடியாது, வாய்க்கால் பாசல கொடுக்க முடியாதவங்க சொட்டீர் பாசனமும் கொடுத்துக்கலாம். தண்ணி அதிகம் உள்ளவங்க வாய்க்கால் பாசனையும் கொடுக்கலாம் சார். சரி, இது வறட்சியை தாங்கக்கூடிய பயிருங்களா? வறட்சியை தாங்க விடுங்க சார். இது வந்து நம்ம வந்து நெட்ட ரகத்தோட தான் கிராஸ் பண்றோம். அந்த ரகம் நேச்சர் பாலினேஷன் பண்றோம், அது வறட்சியை தாங்க விடுதான். நம்ம நாட்டுக்கண்ணு பராமரிக்கிற மாதிரி பராமரிச்சா போதும். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இந்த தென்னையினுடைய வளர இயல்பு எவ்வளவு அடி வந்து வளரும்,
அது இது எவ்வளவு நாள் பயிருங்க? இது வந்து நாட்டு மரங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 வருஷம் கூட இருக்கு ஒரு தென்னை மரங்கள். அது இது வந்து இப்படி நம்ம இது பண்றதுனால, இது ஹைபிரிட், ஒரு டைப் ஆஃப் ஹைபிரிட் பண்றதுனால இது வந்து எவ்வளவு நாள் பயிரா இருக்கும்? இந்த தென்னங்கன்னு சார் வந்து குட்டநாட்டு தென்னங்க வந்து நம்ம நாட்டுக்கண்ணு மாதிரி தான், நாட்டுக்கண்ணு மாதிரி தான். நாட்டுக்கண்ணு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 45-50 வருஷம் காய்ப்பு நல்லா இருக்கும். இந்த குட்டநாட்டு ரகமும் 45-50 வருஷம் காய்ப்பு நல்லா இருக்கும். சரிங்க, இது எத்தனை அடி வளருங்க? இது வந்து எத்தனை வளர்ச்சி பாத்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு குட்ட ரகம் வந்து 20-25 அடி வளரக்கூடியது. ஆனா நாட்டு ரகம் வந்து கொஞ்சம் கூடுதலா வளரும், 35-40 அடி வளரக்கூடியது நாட்டு ரகம். சரிங்க, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? இதுக்கு இது இது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல அது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? குட்டநாட்டை தான் பெஸ்ட். நாட்டு ரகம் நாட்டு ரகத்தை கம்பேர் பண்ணும்போது நாட்டு ரகம் வந்து பாத்தீங்கன்னா காய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து நார்மலா தான் காய்க்கக்கூடியது. அப்படியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150-200 காய்க்குள்ள தான் வெட்டலாம். ஆனா அந்த குட்டநாட்டு ரகம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 350-400 காய் வெட்டலாம். அட்வான்ஸா கொஞ்சம் முன்னாடி இருந்தே காய் காய்க்கிறதுனால உங்களுக்கு வந்து கூடுதல் பெனிஃபிட், அதனால மகசூல் அதிகமா இருக்கு, மகசூல் அதிகமா இருக்கும். பிரகாஷ், இப்ப வந்து குட்டை நட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அளவு முறையில வந்து நம்ம உரங்கள் இடலாம், என்ன கால இடைவெளியில வந்து தொழு உரங்களா இருந்தாலும் சரி ரசாயன உரங்கள்லாம் இருந்தாலும் சரி என்ன கால இடைவெளியில என்ன அளவு வீதம் இதுக்கு வந்து ஒரு மரங்களுக்கு இடலாம்? இந்த குட்டநாட்டு ரகத்துக்கு சார் வந்து மினிமம் வந்து 1-1.5 வருஷத்துல இருந்து நம்ம வந்து உரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது இயற்கை மூலம் பண்றதா இருந்துச்சுன்னா நேச்சுரலா வந்து நம்ம குப்பைச்சாணம், மாட்டுச்சாணம், முக்கியமா மாட்டுச்சாணம், வேப்ப முன்னாக்கு, கொளிஞ்சி, இயற்கை இலைகள், பசுந்தல் உரம் சொல்லும் பாத்தீங்கன்னா சணப்பு தக்கப்புண்டு, இந்த மாதிரி உரங்களும் கொடுக்கலாம். சணப்பு தக்கப்புண்டு வந்து விதைச்சு மினிமம் வந்து உங்களுக்கு 40-45 நாள்ல வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம தொழில் ஓட்டு ஓட்டி உழவு செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து சணப்பு தக்கப்புண்டு வந்து உங்களுக்கு வந்து வெயில் காலத்துல வந்து ஈரப்பதம் தக்க வைக்கிறதுக்காண்டியும் நம்ம வந்து தோப்புகளையும் விதைச்சு விட்டுக்கலாம், கண்டுகளுக்கு நம்ம விதைச்சு விடலாம். அது ஒரு சத்து, அது வந்து பசுந்தல் உரத்துல சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசாயன உரங்கள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து யூரியா, பொட்டாசு, சூப்பர் பாஸ்பேட்டு இது மாதிரியும் கொடுக்குறாங்க விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்காண்டி. அதனால வந்து இப்ப வந்து தென்னமரத்துக்கு வந்து ரசாயன உரத்தை கொடுக்குறோம் அதனால பாதிப்பு வருமா? அப்படிலாம் இல்ல, இதுவும் நல்லதுதான். மகசூல் அதிகப்படுத்துறதுக்காண்டி கொடுக்குறாங்க, அதனால இது ஒன்றும் பாதிப்பு இல்லை, மரத்துக்கு ஒன்றும் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. பிரகாஷ், இப்ப தென்னை மரங்களுக்கு என்னென்ன காலகட்டங்கள்ல என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம்? தென்னங்களுக்கு சார் வந்து வருடத்துக்கு வந்து இருமுறை உரங்கள் கொடுக்கணும், ஆடி ஆவணி மார்கழி தேதியில உரங்கள் கொடுக்கணும் சார். சார், இந்த டயத்துல வந்து வருடத்துக்கு இருமுறையும் கொடுக்கலாம். சில விவசாயம் வந்து வருடத்துக்கு ஒரு முறையும் கொடுக்குறாங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருமுறை கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த உரங்கள் வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டு வந்துருக்கணும், நிறுத்திடக்கூடாது. கண்டினியூஸா கொடுத்துட்டு வந்தா தான் உங்களுக்கு வந்து இந்த காய்ப்பு தன்மை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு இப்ப வந்து 60 நாளுக்கு ஒரு வெட்டு வெட்டுவாங்க, 2 மாசத்துக்கு ஒரு வெட்டு வெட்டுவாங்க. தேங்காய் வந்து 2 மாசத்துக்கு ஒரு வெட்டும்போது ஒரு மரத்துல வந்து 70 காய் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குதுன்னா, ஆனா வந்து இந்த உரங்களை வைக்காம சில விதத்துல உரங்கள் வைக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 20 காய், 30 காய், 50 காய் அது மாதிரி உள்ள காலங்கள் வந்து டிஃப்ரெண்ட் படும், காலங்கள்ல அடுத்தடுத்த வெட்டுகள். அதனால வந்து கண்டினியூஸா நீங்க உரங்கள் வந்து வருடத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிக நல்லது சார். பிரகாஷ், இந்த தென்னை மரங்களுக்கு குறும்பை உதிர்வது கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம்? குறும்பு உதிரது கட்டுப்படுத்துறதுக்கு சார் வந்து நம்ம வந்து 300 உரம் கொடுக்கறது மூலம் இந்த குறும்புகளை உதிரத கட்டுப்படுத்தலாம் சார். விவசாயிகள் வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, துத்தநாக சத்து இதெல்லாம் வந்து நார்மலா கொடுத்துருவாங்க. ஆனா வந்து இந்த குறும்பு வந்து போராக்ஸ் சத்து குறைபாடுனாலதான் இந்த குறும்புகள் வந்து உதிரும். அதனால வந்து போராக்ஸ் வந்து 300 உரங்கள் கொடுத்தாங்கன்னா இந்த குறும்பு உரத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நிறுத்தலாம் சார். சரி, முழுமையா நிறுத்தலாம். பிரகாஷ், இப்ப குட்டை நட்டை மரங்கள்ல வரக்கூடிய காய்கள் வரக்கூடிய பருப்பினுடைய திக்னஸ் வந்து என்ன மாதிரி நாட்டு மரங்களுக்கு இணையா இருக்குமா? இந்த குட்டை நட்டை ரகத்துல சார் வந்து நம்ம தேங்காய்கள் வந்து நம்ம நாட்டு ரகத்துல இணையா தான் இருக்கும். உங்களுக்கு நாட்டு ரகத்துக்குள்ள பருப்பு திக்னஸ் வந்து இந்த குட்டை நட்டை ரகத்துல பாக்கலாம். ஏன்னா வந்து இந்த ரகம் வந்து நெட்டு ரகத்துல கிராஸ் பண்ற ரகனால அதோட வறட்சியை தாங்கி வர தன்மையும் இந்த ரகத்துல உண்டு. அதனால வந்து நாட்டுக்கண்ண பயிரிடுறவங்க வந்து இந்த குட்டை ரகத்தையும் போட்டு பயிரிட்டு இருக்கலாம். பிரகாஷ், இப்ப தென்னை மரங்களுக்கு வந்து பொதுவாக என்ன மாதிரி நோய்கள் எல்லாம் வரும், அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? தென்னங்கன்னு வாங்கி வச்சதுல சார் வந்து ஒரு 2.5 வருஷம் வரைக்கும் நம்ம கொஞ்ச நாள் பராமரிக்கணும். வண்டுகள் வந்து காண்டமிருக வண்டு சொல்லிட்டு ஒரு வண்டு வரும், அந்த குப்பைகள் வந்து உருவாகக்கூடிய அந்த காண்டமிருக வண்டு அதிகமா வந்து குத்தப்பு பக்கத்துல வந்து குப்பைகள் அதிகமா கொட்டி வைக்க விடாது. மட்டைகள் கிடந்தாலும் அந்த மட்டைகள்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடணும். இந்த மட்டைகள் மூலம் தான் இந்த குப்பைகள் மூலம் தான் அந்த மட்டைகள் வந்து குப்பைகள் வந்து அந்த காண்டமிருக வண்டு உருவாங்க. இந்த காண்டமிருக வண்டு வந்து என்ன பண்ணலாம்னா கட்டுப்படுத்துறதுக்கு வந்து
மூணக்கொட்டை பாசன் சொல்லிட்டு, அதாவது பரவலாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லா இடத்துலயுமே இருக்கும், அந்த மூணக்கொட்டை பாசன் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து இருக்கிற மூலையும் கட்டுப்படுத்தலாம். போராயிட்டு இருக்கிற குருணை மருந்துன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குங்க. அது வந்து மணல்ல கலந்து, சளிச்ச மணல்ல, கல் இல்லாம சளிச்ச மணல்ல கலந்து ஒவ்வொரு கண்ணுக்கு ரெண்டு கைப்பிடி அள்ளி போடலாம். மினிமம் வந்து ஒரு 40 கிராம் 50 கிராம் அளவுக்கு மணல்ல கலந்து அள்ளி போடுறது மூலம் இந்த காண்டம் ரோகத்தை கட்டுப்படுத்தலாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குருத்தலைவு நோய் உருவாகும். இந்த தென்னங்கண்டங்களை பாத்தீங்கன்னா குருத்தலைவு நோய் உருவாரும். அதுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா சிஓசி, அதாவது காப்பாசி கொள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்தை வந்து நம்ம தண்ணில கலந்து அடிக்கிறது மூலம் இந்த குருத்தல் நோயையும் கட்டுப்படுத்தலாம் சார். பிரகாஷ், நம்ம நர்சரி கார்டன்ல இருந்து கஸ்டமர்களுக்கு வந்து என்ன மெத்தட்ஸ்ல வந்து நீங்க அனுப்பி வைக்கிறீங்க? நம்ம தென்னங்கண்டங்கள் சார் வந்து நமக்கு பண்ணையில இருந்து விவசாயிகளுக்கு வந்து 100 கன்று 200 கன்று இந்த மாதிரி கேட்கறவங்க வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போறாங்க. வண்டி எடுத்து வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போறாங்க. சில பேர் வந்து வர முடியாதவங்க வந்து நேரடியாக வந்து நம்ம போயிட்டு நிலத்தை பார்த்து மண் வளம் நீர் வளம் எல்லாம் பார்த்துனா நம்ம நட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து 1 கன்று கேட்கறவங்க, 2 கன்று கேட்கறவங்க, வீட்டு பக்கத்தில் ஆசைப்பட்டு ஒரு 5 கன்று 10 கன்று அது மாதிரி கேட்கறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம எஸ்டி கூறியர் மூலம் எல்லா இடத்துக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். பக்கத்து மாநிலமான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த இடத்துக்கு நம்ம பார்சல் மூலம், எஸ்டி கொரியர் மூலம் நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பிடுறோம். அவங்க எப்போ புக் பண்ணுறாங்களோ அடுத்த நாள் காலையிலேயே அவங்களுக்கு வந்து கொரியர் வந்துடும். நம்ம குட்டிநட்ட கண்ணு வந்து இந்த கண்ணு வந்து போட்டு வந்து மொத்தம் ஒரு 7 மாதம் ஆச்சுங்க. அது ஒரு கண்ணோட வளர்ச்சி இப்படி தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம போட்டிருக்க இடத்துல காய்ப்பு திறமை எப்படி இருக்கு, அதுக்கு எப்படி உரம் மேலாண்மை பண்ணணும், இதெல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.